இந்தியா கிளட் ரசிகர்களே வணக்கம். கஷாயம் வித் பாஸ்கீல உங்களுடைய பாஸ்கி. போய் சொல்லாமல் சொல்லுங்கள், ஐநாக்ஸ் தியேட்டரில் படத்தை பார்த்துட்டு உடனே தானே நீங்கள் பண்ணுறீங்க விமர்சனத்தை அப்படின்னு உங்கள் விசாரணையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் பார்த்து முடிஞ்ச விசாரணை படம் வெற்றிமாறனின் விசாரணையை நான் பார்த்துட்டு வந்து விஷயங்களை அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன். விசாரணைன்ற படம் வந்து அக்யூஸ்டு பார்த்தீங்க படம், அதாவது நார்மலாக இந்த பேப்பர்லாம் படிப்பீங்கல்ல, ஜோடிக்கப்பட்ட கேசஸ், அக்யூஸ்டை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு நாலு பேரை பிடிச்சி மரியாதையாக ஒத்துக்குவாங்க, நீ தான் அக்யூஸ்ட் அப்படின்னு போட்டு டின்னு கட்டி அவங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்ட். பட் இது வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் சந்திரகுமார்ன்றவர் எழுதின நாவல், நாவல் அட்டெம்ப்ட் அப்படின்றாங்களே இதுதான் போலருது. ஸோ அந்த நாவலில் இருக்கிற ஃபேக்ட்ஸை, ட்ரூ ஃபேக்ட்ஸ், ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை அப்படியே, ஜெயில் அனுபவங்கள், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், டார்ச்சர் எல்லாத்தையும் அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டுறதுன்றது ஈஸியான்னு கேட்குறீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாவலில் இருக்கிற விஷயங்கள் சாப்டர் டு சாப்டர் அப்படியே சீன் பை சீன் காமிச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதோடைய கதை ஃபீல் வரணும்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்னு ஒன்று இருக்குது, அதில் வெற்றிமாறன் ஜமாய்க்கிறாரு, வெற்றி கண்ட மாறன், பொல்லாதவன், ஆடுகளம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் விசாரணையும் என்னுடைய ஆடுகளம் தான், அதில் நான் பொல்லாதவன் ஸ்க்ரீன் பிளேயில் அப்படிங்கிறத பிரில்லியண்ட்டாக காமிச்சிருக்காரு வெற்றிமாறன். ஸோ நாலு அப்பாவிங்களான ஒரு நாலு பேர் ப்ரொவிஷன் ஸ்டோரில் வேலை பண்ணுறவங்க, ஆந்திரா பார்டரில் குண்டூரில் அவங்க, அதில் ஒன்று வந்து நம்மளுடைய தினேஷ், அட்டகத்தி தினேஷ், அட்டகத்தி தினேஷும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ராங்காக மாட்டுறாங்க, ஃபாய்ஸ்டட் கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ரொவிஷன் ஸ்டோரில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு ராபரி கேஸில் நீங்கள் தான் ஒத்துக்கங்க அக்யூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு டென் கட்டும்போது அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு வராங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பூரா போலீஸ் டார்ச்சர், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், இந்த நாலு சாதாரண அப்பாவிகளை எப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஆந்திரா போலீஸ் விசாரணை. படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஆஹா, ஐயோ, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு தெஃப்ட்டு, ஒரு ராபரி, ஒரு ரேப், ஒரு இன்சிடெண்ட்டை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், அது அப்படியே கொண்டுட்டார வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் கைதட்டினே இருப்பீங்க. படத்தை நீங்கள் போய் பாருங்கள். விஷயம் இல்லாமல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், வெனிஸில் இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா? ஸோ எத்தனையோ விஷயங்களில் எப்படி வந்து துடிக்கிறாங்க இன்னசென்ட்டான பசங்க, ஒரு ஏர் ஆஃப் சஸ்பென்ஸ் இன் எவ்ரி சீன், ஐயோ என்ன ஆக போகுதோன்னு கேரக்டர்ஸ் மட்டும் காத்துட்டுருக்குல்ல, படம் பார்க்குறவங்களும் சீட் எட்ஜில், ஐயோ இவங்களை அடிச்சிருவாங்களா, ராங்காக இவங்களை கொண்டுடுவாங்களா, இவங்களை என்கவுண்டரில் போட்டு தள்ளுவாங்களான்ற பதப்பதைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வெற்றிமாறன் எவ்ரி சீன் கொண்டு வந்திருக்காரு. ஒரு நாவலில் சீன் டு சீன் எடுக்கிறதுக்கும், ஒரு சாப்டர் டு சாப்டர் எடுக்கிறதுக்கும், அதை ஸ்க்ரீன் பிளேயில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? கேமராமேன் ராமலிங்கம், அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஆங்கிள்ஸ், அந்த டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ், அதெல்லாம் எப்படி ப்ரில்லியண்ட்டாக ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது வெற்றிமாறன் எப்படி வந்து ட்ரூ டு லைஃப் ஸ்டோரிஸ் உங்களுக்கு காமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு கை கால் எல்லாம் நீங்கள் கொடுத்துனே இருப்பீங்க. சூப்பர் வெற்றிமாறன், எஸ்பெஷலி சில இன்சிடென்ட்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான சப்ஸ்டன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு போலீஸ் என்கொயரியில் தப்பான ஒரு நாலு ஆட்களை போட்டு வதை வதன்னு வதைக்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. பட் அதில் அவங்க எப்படி அதை கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க நாலேஜுக்குள்ளே, அவங்களோட எபிலிட்டிக்குள்ளே. செகண்ட் ஹாஃபில் போகும்போது ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு இன்வெஸ்டிகேஷனில், இந்த குரூப்புக்குள்ளே மாட்டிக்கிறார். பட் பெரும்பாலும் அந்த ஆடிட்டரை நோக்கியே அந்த சீன்ஸ் போயின்னு இருக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம இதெல்லாம் பார்த்தோமே, எங்கே அந்த நாலு பேரை காணோம், இந்த ரேணிகுண்டாவில் ஓடினே இருப்பாங்களே ஒரு நாலு பேர், கிட்டத்தட்ட அந்த டைப்பில் தான் இருக்கு படம். ரிஸ் மகாநதியில் நீங்கள் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வந்து பயங்கரமாக அடி வாங்குவார் கமல்ஹாசன், அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்து பழி வாங்குவார் இல்லையா அந்த போலீஸை, அந்த துலுக்கானம் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனியை எடுத்து ஒரு ஃபுல் ஃபஸ்ட் ஹாஃபே பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்க்ரீன் பிளே தான் பிக்கெஸ்ட் சக்ஸஸ், கேமரா ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி. லைட்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், இது மிஷ்கின் படமா இல்லை வெற்றிமாறன் படமானு. ஏன்னா ஒரு பயங்கர ஒரு லோன்லியான ஒரு ஸ்ட்ரீட்டு, ஒரு இருட்டு, ஓரத்தில் ஒரு லைட் எரிஞ்சுட்டுருக்கும், தர தரதரன்னு ஒரு நாலு பேர் ஓடுவாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்கவுண்டர்லாம் நடக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஜிவி குமாருடைய மியூசிக் வந்து பிரமாதம். நான் சொன்ன மாதிரி சீட் எட்ஜுக்கு நீங்கள் வரீங்க இல்லையா, கிளைமேக்ஸில் கூட என்ன போகுது, குட் பேட் அக்லி டைப்பில் யார் யாரை சுட போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ஒரு டென்ஷன் ஆங்ஸைட்டி இருக்குது. எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு வரும்போது சீட்டை விட்டு கீழே விழ வச்சிடறாரு ஜிவி பிரகாஷ். அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர லவுடு போட்டு கீபோர்டை உடைக்கிறது, ட்ரம்ஸை துக்குநூறாக்குறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இப்போ இங்கிலீஷ் மூவிஸில் வர மாதிரி மைல்டாக தீம்ஸ் அழகாக சூஸ் பண்ணி ஒவ்வொரு சீனுக்கும் சீனுடைய வேல்யூ ஆக்சென்சுவேட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத அழகாக ப்ரூவ் பண்ணிருக்கீங்க ஜிவி பிரகாஷ், ஹேட்ஸ் ஆஃப். அண்டு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது சமுத்திரக்கனி, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒரு என்கவுண்டருக்கு போனோம், அதே சமயத்தில் பரிதாபப்பட்டு இன்னசென்ட்டாக ஒரு நாலு பேரையும் காப்பாற்றணும், ஒரு சின்ன டைலமா கில்ட்டுக்குள்ளே போகிறோமே நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, இப்படி ஒரு ரோல் வந்து ஹெவியான ஒரு ரோலை வந்து ரொம்ப அசால்ட்டாக நேச்சுரலாக ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பண்ணுறதுக்கு சமுத்திரக்கனி டெக்ஸ் தி ஆனர்ஸ், நம்பர் ஒன் அவர் தான்.
அட்டகத்தி தினேஷ் உங்களுக்கே தெரியும் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக நடிப்பார், எப்பயுமே ஆர்டிஃபிஷியாலிட்டி இருக்கவே இருக்காது. இதுலேயும் வந்து இந்த அந்த ஒரு பயம், ஒரு பயத்தில் வந்து ஒரு டென்ஷனில் துடிக்கிறது, தப்பே நாங்கள் பண்ணலைங்க அப்படின்ட்டு ஒரு அப்பாவித்தனை முகத்தில் கொண்டுறது, எங்கேயுமே ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் டப்பிங்கில் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறாரு. அந்த மூடை ப்ரில்லியண்ட்டாக மேட்ச் பண்ணுறாரு. கூட வர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸுமே மாஸ்டர்லி பர்ஃபார்மன்ஸ். கம்மிங் டு தி அதர் சைட், 117 நிமிஷம் தான் படம், கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. பட் இது ஒரு ஃபுல் ஃபிலிமாக பார்க்கும்போது நியாயமாக இது வந்து டைம் போனதே தெரில, ஜிக்குன்னு போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. படம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரியே இருக்குது, நிறைய புதரை காட்டுறாங்க, பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு வாங்க பார்த்தீங்களா. ஸோ அது சுற்றி சுற்றி வரா மாதிரியே இருக்குது ஒரே விஷயத்தில். அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், அதுக்கு வேறு எதாவது பண்ணியிருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸில். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் டோட்லி டிஸ்ஜாயிண்டாக இருக்குது. லோவர் ஸ்ட்ராட்டாவில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு ஒரு கேஸில் போய் மாட்டின் அடி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஹைலி பிளேஸ்டாக இருக்கிற ஒரு ஆடிட்டர், இதெல்லாம் நிறைய நியூஸில் படிச்சிருப்பீங்க, அவர் வந்து அடி வாங்கினான்னு எப்படி இருக்குன்றது செகண்ட் ஹாஃபில் போகுது. ஸோ கொஞ்சம் சினிமாட்டிக் எலிமெண்ட்டை கோட்டை விட்டுட்டு ரியாலிட்டிலேயே போனதுனால ஒரு ராங்கான மெசேஜ். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஈவில் தான் ஜெயிச்சிக்கிட்டே இருக்குது, அதை சினிமாலையும் அலோவ் பண்ணுமா அப்படின்னு சினிமாட்டிக் ஆங்கிளில் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஸோ விசாரணையாக இன்னும் கொஞ்சம் விசாரணை பண்ணியிருக்கலாம். ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெட் அப்படின்ற மாதிரி விசாரணை சக்ஸஸ் தான், பட் அது கொடுத்துருக்கிற மெசேஜ் ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி சூப்பராகவே வெற்றி பெற்ற மாறன் தான். கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள்.